ஊட்டியில் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. நீலகிரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ் செல்வனை ஆதரித்து அக்கட்சி பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தபோது நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார். பின்னர் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் நீலகிரி மாவட்டத்தை அதிகமாக நேசித்த முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் நீலகிரி மாவட்டத்தில் வருகின்றது உடநாட்டில் தங்கி ஓய்வெடுத்து செல்வாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த ஊட்டியில் வாழ்கின்ற மக்கள் மலைவாழ் மக்களோடு ஆடி பாடி மகிழ்ந்து உங்களையும் மகிழ்வித்து நீங்கள் ஒரு சுற்றுலா பகுதி இந்த ஊட்டியில இன்னும் கூடுதலான வசதி செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு, ஆனா செயல்படுத்த முடியாத போச்சு. மீண்டும் நம்முடைய நாடாளுமன்ற இங்க வெற்றி பெற்று வருகிற போது மத்திய அரசிடமிருந்து போராடி போராடி இந்தியாவிலேயே மிக சிறப்பான சுற்றுலா பகுதி உருவாக்கி காட்டுவோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே சுற்றுலாவுக்கு ஒரு உகந்த இடம் ஊட்டி. இன்னைக்கு ஊட்டி என்று சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே எந்த மூலையிலே சுற்றுலா பயணிகள் கேட்டாலும் ஊட்டி ஒரு அழகான பகுதி, மொபைல் குதிக்கிற அழகான பகுதி. இங்கே இருந்து சுற்றி பார்த்து மகிழலாம் என்று எல்லா மக்களிடத்திலையும் மனதில் இருக்கின்றது. அப்படி சுற்றுலா வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் வசதியை கொடுத்து இந்த பகுதியில் மக்களுக்கு கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க அதிமுக அரசு மனதுடன் செயல்படுத்தும். நம்முடைய வெற்றியேற்பாளர் மத்தியிலே இதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து இதை நம்முடைய இந்தியாவிலேயே சிறப்பித்த சிறப்பிக்கத்தக்கவாறு ஒரு சுற்றுலா பகுதியை இந்த ஊட்டியிலே உருவாக்கி காட்டுவோம். கேண்டி நிறுவனம் தனியாருக்கு தாரிவாக்க சரி செய்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மாற வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது இந்த விடயத்தை பச்சை தேவையில்லை, அதற்காக மாறி மட்டும்தான் அதிமுக ஆட்சி தொழில் தாக்க வேண்டுவதற்காக பச்சை தேவையில்லை. பச்சை தேவைக்கு அதிமுக ஆட்சி தான் மாறி கொடுக்கப்படுகிறது. வாக்களிப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் நிரூபிக்கின்ற விதமாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளரே 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்.